தமிழ் நேசனின் இரவு 8:30 மணி செய்திகள். மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 12 உள்நாட்டு வட்டி முதலைகள் கைது. கடந்த மாதம் 15 முதல் 23 வரை ஜொஹோர், பத்துபஹாட், சிலாங்கூர், கோலாலம்பூர் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அத்தகைய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் வட்டி முதலைகளை காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அச்சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ அயோப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரும் 23 முதல் 36 வயதுக்கு உட்பட்டவர்கள். அந்த மோசடி கும்பல் சிங்கப்பூரில் வேலை செய்யும் மலேசியர்களை குறிவைத்தே தங்கள் திட்டத்தை அமல்படுத்தி வந்ததாக டத்தோ அயோப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். பணம் தேவைப்படுவோருக்கு வேண்டிய தொகையை பொருளக கணக்கில் செலுத்துவது அந்த மோசடி கும்பலின் வழக்கம். கடன் பெற்ற பின் தொகையை திரும்ப செலுத்த முடியாத நபரின் வீட்டு முகவரியை அவர்கள் முதலில் கண்டுபிடிக்கிறார்கள். பின்னர் அந்நபரை பயமுறுத்த அவரின் வீட்டு சுவர் மீது சிவப்பு சாயத்தை ஊற்றுவது, கிறுக்குவது, பெட்ரோல் குண்டுகளை வீசுவது போன்ற செயல்களில் அந்த மோசடி கும்பல் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. இங்காட் எனும் இந்திரா காந்தி நடவடிக்கை குழு மேற்கொள்ளவிருந்த உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. தேசிய போலீஸ் படைத்தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் வரும் வியாழக்கிழமை அக்குழுவினரை சந்திக்க ஒப்புக்கொண்டதை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டது. தங்களது மனக்குறைகளை பகிர்ந்து கொள்ளவும் வழக்கு தொடர்பான புதிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என வழக்கறிஞர் அருண் துரைசாமி தலைமையிலான குழு அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. விசாரணைக்கு பொறுப்பேற்றிருக்கும் புதிய அதிகாரியை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதுடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் 17 இருந்து கிடைத்திருக்கும் விசாரணைக்கான தகவல்களை முழுமைப்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு வழிவகுக்கும் என எதிர்பார்ப்பதாக அருண் துரைசாமி கூறினார். தனது மகளை பிரிந்து வாடும் எம் இந்திரா காந்தியின் அவலநிலை குறித்து காட்டப்பட்ட பாகுபாட்டை எதிர்த்து இங்காட் இயக்கம் வரும் செப்டம்பர் 11 உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் தற்போது தேசிய போலீஸ் படைத்தலைவர் அக்குழுவை சந்திக்க தயாராக இருப்பதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். கிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை மணி 9 கோலாலம்பூர் ஜின்ஜாங் சிகாம்பூர் வட்டாரத்தில் உள்ள கிணறு ஒன்றில் அழுகிய சடலம் ஒன்றை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். உயிரிழந்த நபர் இறந்து 1 ஆகியிருக்கலாம் என செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP எஸ் சண்முகமூர்த்தி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். சடலம் மிகவும் அழுகிய நிலையில் இருப்பதால் இறந்தவரின் பாலினம் அடையாளம் எதனையும் கண்டறிய முடியவில்லை என கூறப்படுகிறது. கிணற்றிலிருந்து அச்சடலத்தை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வெளியில் எடுத்தனர். சம்பவ இடம் ஒரு புதர் பகுதி என குறிப்பிட்ட ACP எஸ் சண்முகமூர்த்தி அப்பகுதி ஒரு பாழடைந்த அலுவலக கட்டடம் என கூறினார். அப்பகுதியில் இறந்தவரின் அடையாள அட்டை ஏதும் கிடைக்கவில்லை. அச்சடலம் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்நபர் தாக்கப்பட்டதற்கான எவ்வித தடயமும் கிடைக்காத நிலையில் இது ஒரு அதிர்ச்சியில் ஏற்பட்ட மரணமாக வகைப்படுத்தப்படுவதாக ACP எஸ் சண்முகமூர்த்தி கூறினார். தேசிய தினத்தை முன்னிட்டு பிரதமர் தன்ஸ்ரீ முஹிடின் யாசின் அறிவித்த மலேசியா பிரிஹாத்தின் அல்லது பரிவுமிக்க மலேசியா கருப்பொருளுக்கு ஏற்ப இன்சான் நூர் சஹாயா சமூக நல ஆதரவற்ற இல்லத்தில் தேசிய கொடி வழங்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக மலேசிய துன்புறுத்தல் பகடிவதை இயக்கத்தின் தலைவர் டாக்டர் சுரேஷ் வீரசிங்கம் தெரிவித்தார். அவ்விழத்தில் உள்ள ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஜாலோர்கமிலாங் கொடி வழங்கப்பட்டது. அத்துடன் அவர்களுக்கு உணவு வழங்கி அவ்வியக்கம் தனது சமூக நல கடப்பாட்டை வெளிப்படுத்தியது. அந்த இல்லத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து தேசிய கொடியை பறக்கவிட்டு நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியதோடு அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினர் மலேசிய துன்புறுத்தல் பகடிவதை இயக்கத்தினர். அந்நிகழ்ச்சியில் அவ்வியக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து சிறப்பித்தனர். நம்ம ஊர் பாட்டி வைத்தியம் நீண்ட ஆயுள் பெற நம்ம ஊர் பாட்டி வைத்தியம். செம்பு, வெண்கலம், பித்தளை மற்றும் மண்பானைகள் ஆகியவற்றை தினமும் உங்கள் சமையல் பாத்திரங்களாக பயன்படுத்தினாலே போதும், நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கெடா மாநில சட்டமன்றம் கலைக்கப்படாது. நாட்டில் குறுகிய காலத்தில் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் மாநில அரசாங்கத்தில் இப்போதைக்கு சிக்கல் ஏதும் இல்லை என்பதால் அதனை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை என கெடா மந்திரி பசார் முகமது சனூசி முகமது நோர் தெரிவித்தார். ஆளும் கட்சி 23 எதிர்கட்சி 13 உள்ள கெடா அரசாங்கம் வலுவுடன் இருக்கிறது. அதனால் மக்களவைத் தேர்தலை மட்டும் கெடாவில் நடத்தினால் போதுமானது என முகமது சனூசி கருத்துரைத்தார்.
இருப்பினும் கூட்டரசு அரசாங்கத்தின் முடிவுக்கும் கட்சி தலைமைத்துவத்துக்கும் கட்டுப்பட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். கெடாவில் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு 100 நாட்கள் ஆகியிருக்கும் நிலையில் COVID-19 தொற்றை எதிர்கொள்வது பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் சுகாதாரத்தையும் பாதுகாப்பையும் பேணும் வேளையில் கெடாவில் மீண்டும் விவசாயத்துறையை மேம்படுத்த மாநில அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. மோட்டார் சைக்கிளை இடித்து தள்ளிவிட்டு வாகனமோட்டி ஓட்டம். மோட்டார் சைக்கிள் ஓட்டியையும் அவர் பின்னால் அமர்ந்து சென்றவரையும் இடித்து தள்ளி தப்பியோடிய வாகனமோட்டி கைது செய்யப்பட்டார். அச்சம்பவம் காராக்கிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையின் 56.4 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட அக்காணொளி பலரின் கண்டனத்தை பெற்றதாக புக்கெட் அமான் சாலை போக்குவரத்து அமலாக்க புலனாய்வு துறையின் தலைவர் டத்து அசீஸ்மான் அலியாஸ் தெரிவித்தார். அக்காணொளியை வைத்து போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்தனர். நேற்று மாலை சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தின் போது வெள்ளை நிற டொயோட்டா கேம்ரி ரக காரை செலுத்திய நபர் முன்னே சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்தி செல்வதற்காக அவசர சாலையை பயன்படுத்தியுள்ளார். அச்சமயம் அந்த அவசர சாலையில் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை இழுத்து தள்ளியதோடு அங்கு நிற்காமல் தப்பி சென்றுள்ளார். அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவரும் பெந்தோங் மருத்துவமனையில் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றனர். தப்பியோடிய நபரை போலீசார் விரைந்து கைது செய்ததால் பொதுமக்களின் கோபத்தை தணிக்க முடிந்ததாக டத்து அசீஸ்மான் அலியாஸ் அறிக்கை ஒன்றின் வாயிலாக தெரிவித்தார். இந்தோனேசியா, இந்தியா, பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளில் COVID-19 தாக்கம் அதிகரித்துள்ளதால் நீண்டகால அடிப்படையிலான நுழைவு அனுமதி அட்டையை கொண்டிருக்கும் அந்நாடுகளைச் சேர்ந்த மக்கள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுகிறது. அந்த தடை எதிர்வரும் திங்கட்கிழமை நடப்புக்கு வருவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்தார். நிரந்தர வசிப்பிட தகுதி கொண்டவர்கள், மலேசியா என் 2ஆம் இல்லம் திட்டத்தில் இணைந்தவர்கள், நிபுணத்துவ விவகாரங்களுக்கான பயண அட்டை கொண்டவர்கள், குடியிருப்பு அட்டையை கொண்ட அம்மூன்று நாட்டவர்களுக்கு அத்தடை விதிக்கப்படுகிறது. மேலும் மலேசியர்களை திருமணம் புரிந்தவர்களும் அவர்களின் பிள்ளைகளும் இத்தடைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதுபோல் இதர நாடுகளிலும் தொற்று சம்பவங்கள் அதிகரிப்பதை பொறுத்தே முடிவுகள் எடுக்கப்படும் என்றார் அவர். குளிர்கால நாடுகளில் COVID-19 தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுவதால் அந்நாட்டு மக்களுக்கும் தடை விதிக்க அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. புத்ராஜயாவில் நடமாட்ட கட்டுப்பாட்டு மீதான அன்றாட கூட்டத்துக்கு பின் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் செய்தியாளர்களிடம் பேசினார். விதிமுறைகளை மீறி தாத்தாவை காண செல்வதாக சாக்கு கூறி சென்ற 2 சகோதரர்கள் கைது. கெடா சுங்கைப்பட்டானி கனாங்கா பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் தகுந்த காரணமின்றி இரவில் வெளியில் நடமாடிய 2 சகோதரர்களை கைது செய்ததாக குவாலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். அமான்ஜாயா பகுதியில் அமல்படுத்தப்பட்டுள்ள கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை அலட்சியம் செய்த அவ்விருவரின் நடவடிக்கையை அவர் கண்டித்தார். சோதனையின் போது 17 மற்றும் 19 வயதுடைய அந்த 2 சகோதரர்களும் சுகாதார அமைச்சின் இளஞ்சிவப்பு நிற கைப்பட்டையை அணிந்திருந்ததும் கண்டறியப்பட்டது. தங்களின் தாத்தா வீட்டிற்கு செல்வதாக கூறிய அவ்விருவரின் காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர். வாக்குமூல பதிவுக்கு பிறகு அவ்விருவரும் போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் விரைவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார்கள். அமான்ஜாயாவில் உள்ள கனாங்கா, மெல்லோர், மாவார் ஆகிய பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.